அறிமுக இயக்குனர் அதியன் ஆதிரை இயக்கியுள்ள இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு திரைப்படம் வெளியாயிற்றுக்கு. இந்த படத்துல தினேஷ் ஆனந்தி, ரித்விகா, முனீஷ்காந்த், ஜான் விஜய் உள்ளிட்டோர் நடிச்சுட்டு இருக்காங்க. பரியரும் பெருமாள் படத்தின் வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் ப. ரஞ்சித் இந்த படத்தை தயாரிச்சுட்டு இருக்காரு. அறிமுக இசையமைப்பாளர் தின்மாவின் இசையில் பாடல்கள் அனைத்தும் ரசிகர்களிடையே நல்ல ரெஸ்பான்ஸ் பெற்றிருந்தது. கடலில் விழுந்த சக்தி வாய்ந்த குண்டு சம்பந்தமே இல்லாத அப்பாவி மக்களுக்கு மத்தியில் வெடித்தால் எப்படி இருக்கும் என்பதை மையமாக கொண்டு கதைக்களம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சக்தி வாய்ந்த குண்டின் மூலம் உலக அரசியலை நெற்றி போட்டில் அடித்தது போல பதிவு செய்திருக்காரு புதுமுக இயக்குனர் அதியன் ஆதிரே என பாராட்டுகள் குவிந்து வந்துட்டு இருக்கு. படம் வெளியான அன்று காலை முதலே ரசிகர்கள் படம் குறித்து ட்விட்டர்ல பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. உலக அரசியலை சாமானியர்களுக்கும் புரியும்படி இயக்குனர் படைத்துள்ளதாக நெட்டிசன்கள் சோசியல் மீடியால கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இரும்பு கடையில் சாமானியர்களின் உரிமைக்கான போராட்டம், தினேஷ் ஆனந்தி காதலில் ஆணவ கொலை, கடற்கரையில் சிக்கும் குண்டில் மூன்றாம் கட்ட நாடுகளின் அரசியல் என உள்ளூர் பிரச்சனை தொடங்கி உலக அரசியலை வரை தட்டி பிரித்துள்ளதாக படத்திற்கு ரசிகர்கள் சிறப்பான வரவேற்பை அளிச்சுட்டு இருக்காங்க. மேலும் கதாபாத்திர தேர்வு, தினேஷ் ஆனந்தி உள்ளிட்டோரின் யதார்த்த நடிப்பு ஆகியன படத்திற்கு கூடுதல் பலம் சேர்த்துள்ளதாக ரசிகர்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. படத்துல ரித்விகா தோழர் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் நேர்த்தி மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கான். இந்த ஆண்டிற்கான சிறந்த படங்களின் பட்டியல இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு படத்திற்கு கண்டிப்பா இடம் உண்டு என்பதுல சந்தேகம் எதுவுமே கிடையாது. படத்தை பார்த்த வெளிநாட்டு தம்பதி தங்களது கருத்துக்களை கூட பகிர முடியாம கண்கலங்கி செல்லும் வீடியோ சோசியல் மீடியால செம்ம வைரலா வந்துட்டு இருக்கு. உட்கார்ந்த இடத்தில் இருந்தே ட்விட்டர், பேஸ்புக் மூலம் உச்ச நடிகர்களின் படத்தை கூட ஓரம் கட்ட வைக்கும் ரசிகர்கள் இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு படத்திற்கு சிறப்பான வரவேற்பு அளிச்சிருக்காங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.